ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தியின் கைமனம். இன்றைக்கி ப்ரீத்தியின் கைமனத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வஞ்சரம் மீன் தலை குழம்பு, அதுவும் மண்சட்டியில் எப்படி செய்யலான்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க, முதல் முறையாக என் சேனல் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி 4 பேருக்கு குழம்பு வைக்கிறதுனால ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு நான் புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அதில் நான் கல்லுப்பு போட்டுக்கிட்டேன், அதாவது நமக்கு தேவையான கல்லுப்பு. அப்புறம் வந்து ஒரு 4-5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது காரம் கம்மியாக இருக்கிறவங்க நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம், நாங்கள் காரசாரமாக சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சால் மீன் குழம்பு அடிச்சுக்க எதுவுமே இல்லைங்க. ஒரு 6 தக்காளியை அரைச்சி நான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இதில் புளி, மிளகாய்த்தூள், உப்பு, தக்காளி கலந்த கலவங்க. இப்போது இதை நம்ம கரைச்சி வச்சுட்டு அப்புறமா நம்ம மண் சட்டியை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன் நான். அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம சேர்க்கலான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஒரு 3 வெங்காயம், அதாவது சின்ன சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி நான் அரைச்சி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ மண் சட்டியை வச்சு நம்ம நல்லெண்ணெய் ஒரு 5-6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பூண்டை வந்து நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரைச்ச நம்ம வெங்காயம், வெட்டி வச்ச வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கணுங்க. அது வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் அந்த கலவையை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு, நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இது வந்து மண்சட்டின்றதுனால ரொம்ப ஹை ஸ்பீட் வச்சுக்கக்கூடாது ஃப்ளேமை, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையானதை நான் போட்டுக்கிட்டேன். வதக்கிட்டதுக்கப்புறமா இந்த கலவையை நான் இதில் ஊற்றிக்கிட்டேங்க. இதில் ஊற்றி நல்லா கலக்கி விடலாம். இப்போ இந்த கொதி, ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த உப்பு காரம் வந்து இதுக்கு தேவையானது போதுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு சில பேர் புளிப்பு காரம் எல்லாமே கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமைச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மீன் குழம்பு, காரசாரமான குழம்பு எப்படி வைக்கிறதுன்றத நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இதுபடி செஞ்சீங்கன்னா உங்கள் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு இது வந்து ஓரளவுக்கு சுண்டணும். நான் இன்றைக்கி வஞ்சரம் தலை எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது குழம்பு நல்லா சுண்டி ஓரளவுக்கு எண்ணெய் மேலே வந்த பிறகு நம்ம மீன் தலையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மீன் தலையை கழுவி நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். ஸோ இதோடு சேர்த்து நல்லா கொதிக்கணுங்க. ஒரு நல்ல ஒரு 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சுண்டி இந்த மாதிரி வந்துடும். அது மேலே இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது சூடான சாதத்துக்கு சரியான ஆப்டான குழம்புங்க. இந்த குழம்பை நம்ம மறுநாள் வரைக்கும் வச்சுருந்து நம்ம சாப்பிட்லாங்க. தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப அடிச்சிக்கவே முடியாது. இந்த குழம்பு ரொம்ப டக்கரான சூப்பரான சுவையில் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்கலாம். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.